இந்த முதல் நாள் வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த முதல் நாள் வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அது அந்த சீரீஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாவது நாள் வழிபாடுன்னு வரும் பொழுது துர்கையம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்போ அந்த துர்கையம்மனை நினைச்சிக்கும் பொழுது இன்கேஸ் உங்களுக்கு அந்த முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் போன நிகழ்ச்சியிலே சொன்ன மாதிரி திருவுருவப்படம் வேணும் அந்த பூஜைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அந்த நவராத்திரி சிறப்பான வழிபாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை நான் சொல்லித்தரேன் இதுக்கு வந்து அந்த வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கட்டணம்லாம் நான் இல்லைங்க நல்லா வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஆனால் ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் நைட் டயத்தில் தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அதனால் நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணும்பொழுது இந்த நவ நவராத்திரி அன்னைக்கு நல்லா பூஜைகள் பண்ணி சிறப்பாக வாழுங்கள் எல்லாருமே ஸோ இந்த ரெண்டாவது நாள் வழிபாட்டில் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது துர்கை அம்மனையும் நினச்சிக்கணும் இந்த அம்மனை நினச்சிக்கம்போது நம்ம தாந்திரிக சாஸ்திரப்படி எப்படி எப்படி நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு வரோம் இப்போது இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க வேண்டியது எப்பையும் போல தான் இந்த கலசம் எடுத்து வச்சிருக்கோம் முன்னாடி பார்க்காத நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க சொல்கிறேன் கலசம் எடுத்து வச்சுக்கணும் இந்த கலசம் ஃபஸ்ட்டு நாள் நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்லிட்டோம் அந்த கலசத்தை பற்றி முதல் நிகழ்ச்சியை பாருங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அதே மாதிரி கலசம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது விநாயகரை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு கையில் வந்து இதை எடுத்துக்கோங்க அருகம்புல் எடுத்துக்கோங்க யார் யாரெலாம் அந்த பூஜைகளில் உட்காந்து செய்கிறீங்க இந்த நிகழ் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இறை இரவு நேரத்தில் தான் இந்த பூஜை செய்யணும் நவராத்திரி என்பது ராத்திரி செய்ய வேண்டிய பூஜை சரிங்களா அதனால் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் தான் இதை செய்யணும் சரிங்களா அதனால் இந்த தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு யாரெல்லாம் அந்த பூஜையில் உட்காந்துருக்கீங்களோ அவங்க தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் எப்பயும் போய் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓம் வக்ரது உண்டாயே ஹோம் ஸ்வாகா ஓம் வக்ரது உண்டாயே ஹூம் ஸ்வஹான்ற மந்திரத்தையும் சொல்லிக்கலாம் இல்லை விநாயகர் ஸ்லோகங்களை எளிமையான ஸ்லோகங்களை வச்சுட்டு பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க சிகப்பு கலர் துணி ஃபஸ்ட் நாள் நம்ம சொல்லியிருக்கோம் பச்சை கலர் துணின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒரு காரணங்கள் உண்டுங்க இதே போல் சிகப்பு கலர் சிகப்பு கலர் துணின்னா ஒரு இரத்த சிகப்பு கலரில் வாங்கிக்கோங்க இல்லைங்க எனக்கு அது மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் சிகப்புன்னு தெரிஞ்சால் சரி அந்த சிகப்பு கலர் துணியை வாங்கிக்கோங்க அது பட்டு துணி மாதிரி இருந்தாலும் சரி அந்த ரெண்டாவது நாள் இருக்கும்போது அந்த ஒரு முடிச்சு மாதிரி எடுத்து வைங்க அந்த முடிச்சு எதுக்காக அப்படின்னா அது ஒரு பேர் தாந்திரிகம் முடிச்சுன்னு சொல்லுவோம் அந்த குரு காணிக்கை தாந்திரிக முடிச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் கையில் ஒரு அஞ்சு ரூபா இருக்கோ பத்து ரூபா இருக்கோ நூறுரூபா இருக்கோ ஏன்னா அதை குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராது அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது அதை நீங்கள் எடுத்து வைங்க இதெல்லாம் முடியும் பொழுது இந்த நவராத்திரி இது முடியும் பொழுது அந்த குரு காணிக்கையை கொண்டு போய் அதை ஒரு கோயிலில் போட்டுருங்க இல்லையா அதில் ஒரு நிறைய பணம் வச்சுருக்கீங்களா ஏதாவது ஒரு ஏழைக்கு கொண்டு போய் செஞ்சு செஞ்சுருங்க அந்த துணியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் எங்கே கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கேஷ் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ அந்த குரு காணிக்கை வந்து அது போய் சேர்ந்துடும் சரிங்களா இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா அது மாதிரி சொல்கிறேன் ஒரு முடியாதவங்களுக்கு சாப்பிட முடியாதவங்க கஷ்டப்படுறோம் ஏதோ உங்களால் முடிஞ்சது அந்த காசை வச்சு நீங்கள் கொடுத்துருங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க இந்த சிகப்பு கலர் துணியில் இருக்கிறது வந்து ஒரு ஒம்பது துணியோ ஒரு பதினெட்டு துணியோ ஒம்பது கணக்கில் இருக்கிற மாதிரி துணிகள் கொடுங்க இல்லை நாங்கள் ஃபாரினில் இருக்கோங்க துணியெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு அந்த கலரில் இருக்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்ல அதுவும் வாங்க மாட்டாங்கன்னா மாட்டாங்க பொருள் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து மூணு எலும்பு எடுத்துக்கணும் இந்த மூணு எலும்பு சம்பளத்தை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பசு தி பசுஞ்சாணி திருநீர் சரிங்களா அந்த பசுஞ்சாணி திருநீரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே பரப்பிக்கணும் இந்த கீழே பரப்பிட்டு இந்த கீழே பரப்பிக்கிறதுங்கிறது ஒரு தட்டு வச்சு அந்த பசுஞ்சாணி திருநீரை பரப்பிக்கோங்க அதில் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஓம்னு போட்டுக்கோங்க அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சுது அப்படின்னா அந்த மூணு இது வைக்கிறக்கு நடுவில் ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க இன்டர்நெட்டில் போடுங்க வரும் அந்த போட்டுக்கோங்க இதோட சேர்த்து அந்த மூணு எலும்பு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூணு எலும்பு வந்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ரெண்டாக கட் பண்ணிட்டு அதில் சிவப்பு கலரில் குங்குமத்தை எடுத்து போட்டுக்கோங்க சிவப்பு கலரில் குங்குமத்தை எடுத்து போட்டுட்டு இது தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது முல்லைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க முல்லைப்பூ எடுத்துட்டு இதில் வந்து அம்மனோட திருவுருவ படமும் இருக்குது இந்த முல்லைப்பூவில் அது இது உதிரியாக கிடச்சதுன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி உதிரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் பூவாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஒம்போது ஒம்பது ஒம்போது பூவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது வந்து என்ன செய்யுங்கன்னா ஓம் துர்கா தேவியே நம்ம ஓம் துர்கா தேவியே நம்ம ஓம் துர்கா தேவியே நம்மன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூவை மட்டும் அங்கே அம்பாளோட திருவுருவப்படத்துக்கு போடுங்க இன்னொரு பூவை வந்து என்ன பண்ணுறீங்க மிச்சம் ஒம்பது பூவை வந்து ஃபஸ்ட்டு இந்த எலும் சம்பளத்துக்கு போடுங்க அதே மாதிரி ரெண்டாவது முறை அந்த எலுமிச்சம்பளத்துக்கு வைக்கும்போதும் அந்த ஃபஸ்ட்டு திருவுருவப் படத்துக்கு போட்டுவிட்டு ஒம்பது தடவை இது பண்ணுங்கள் மூணாவது தடவை இருக்கும் போதும் போட்டுட்டு இதை பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னா முக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினையினால் வரக்கூடிய துன்பங்களும் ரெண்டாவது எலுமிச்சம்பளம் பிராரப்த அதாவது முக்காலம்னு சொல்லக்கூடியதை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க அந்த சஞ்சித கர்மாவில் ஏற்பட்ட பாவங்கள் தாந்திரிக ரீதியாக சரியாகிறதுக்காக முதல் எலுமிச்சம்பளத்தில் இந்த இதை வச்சு நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வெளிப்படையாக சொல்கிறது நீங்களும் செஞ்சு நல்லா இருக்கணும் தான் சரிங்களா அதே மாதிரி இது ரெண்டாவது நாள் அந்த எலுமிச்சம்பளத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது பண்ணுறதுக்கு பேர் பிராரப்த கர்மான்னு பேர் சரிங்களா பிராரப்த கர்மானா நம்மள இந்த காலங்களில் வாழக்கூடிய விஷயங்கள் இதனால வரக்கூடிய துக்கங்கள் சரியாகணும் நமக்கு பேடு கர்மாஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ துக்கம் பண்ணியிருப்போம் துரோகம் பண்ணியிருப்போம் இல்லை நல்லது பண்ணியிருப்போம் கெட்டது பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு பாதிப்புகள் வந்தால் மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறதோட வழிபாடு தான் இது அதை வந்து சரியாகுமன்றது ஒரு ஐதீகம் இந்த துர்காதேவி வழிபாடு இந்த முறையில் பண்ண முடியுது அப்போ நீங்கள் ரெண்டாவது நாள் அது கணக்கு பண்ணி தான் அந்த ரெண்டாவது எலுமிச்சம் மூணாவது வந்து ஆகமிகர்மான் முண்டு இந்த ஆகமி கர்மாவை யாரும் மாற்ற முடியாது மனுஷனால் ஆனால் தெய்வம் நினச்சால் மாற்றலாம் அப்படிங்கும் போது அந்த ஆகமி கர்மாவை சரி பண்ணக்கூடிய தாந்திரிக பிரயோகம் தான் இந்த பிரயோகம் அதனால் இதை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு இது கற்பூரமும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வச்சுட்டு தலையை நல்லா சுற்றிட்டு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதில் பொருத்திடுங்க சரிங்களா அதெல்லாம் த தலையை சுற்றிட்டு தான் வச்சுருப்பீங்க அதில் பொருத்திடுங்க பொருத்தும் பொழுது ஃபஸ்ட்டு இதில் வரும்பொழுது நான் முன்ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல அதனால் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கர்மாஸ் அதாவது மூதாதையர்கள் செய்த கர்மாஸ் அதனால் வரக்கூடிய பாவங்கள்னால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது நீ தான் துர்கையம்மா எங்களை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இவ்வளோ தான் பிரார்த்தனை இது கூட அது கூட இதெல்லாம் கேட்காதீங்க எதுவுமே கேட்காம வேண்டுதல் வேண்டாமல் இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் இந்த கான்செப்டில் போங்க ரெண்டாவது இதில் வரும்பொழுது இந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது அதை நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் மூணாவது இது வரும் பொழுது ஆகமி கர்ம இந்த பாவங்கள்னால அடுத்த பிறவிகளில் என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய வாரிசுகளுக்கோ எந்த துன்பமும் வராமல் துர்கையம்மா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதை பண்ணிவிட்டு அதை புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு தூக்கி கொண்டு போய் போட்டுறணும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச பூக்கள் போடுங்க உங்களால் முடிஞ்ச மலர்கள் வைங்க அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணுங்கள் சந்தோஷமாக ஆனால் அந்த ரெண்டாவது நாளில் வந்து அம்மனை நினைத்து கொள்ளுங்கள் இந்த தான தர்மங்களையும் செய்யுங்க செஞ்சுட்டு பண்ணும்பொழுது நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நாளைக்கு வந்து அம்மனோட மூணாவது நாளில் வந்து எப்படி நம்ம வழிபாடுகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்